ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம நேற்று உள்ள டே 2 வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவல் பிளான் வந்து ஒன் டே நான் ஊரில் இருக்கிற மாதிரி அன்றைக்கே ரிட்டர்ன் பஸ்ஸில் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. பட் பிளான் சேஞ்ச் ஆனனால அங்கேயே இருந்துட்டேன். தேங்க்ஃபுல்லி ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி அவுட்ஃபிட்க்கு ஒரு எல்லோ கலர் குர்தா சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் குட்டி குட்டியாக பாட்டில் க்ரீன் கலரில் மோட்டிஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பாட்டில் க்ரீன் கலர் லெகின் அண்ட் ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் ஒரு டிசைனர் துப்பட்டா பேர் பண்ணியிருக்கேன். எப்போ ஊருக்கு போனாலுமே குலதெய்வத்தை வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 8:30 கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறைய இருக்கும் ஊருக்குள்ளே. அதில் வந்து என்னோடய பிரதர் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தான். கோவிலுக்கு போயிட்டு எல்லோரும் வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டோம். இந்த கோவிலில் வந்து சுடலை மாடன் சாமி இருக்காங்க, அதுதான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்றது தெரியும். இது நாள் வரைக்கும் அந்த போர்டில் இருக்கிற ஆக்சுவல் கோவில் ஃபுல் நேம் படித்ததே இல்லை. ஸோ அதையுமே வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸை. அது என்னமோ தெரில, டேடிக்கும் தேங்காய்க்கும் ஒரு கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது போல். தேங்காவோட குடுமியை வந்து பிக்கிறதுக்கு டேடியால் முடியலையா தெரியலையான்றது எனக்கு தெரியல. ஸோ அம்மாக்கிட்ட வந்து கொடுத்து அதை எடுத்து தர சொன்னாங்க. அம்மா வந்து நேட்டிவில் அவங்க வீட்டில் வந்து நிறைய தென்னை மரம்லாம் இருந்தனால கொஞ்சம் அதோட ப்ராக்டிஸ்லாம் நிறைய இருந்தனால ஒரு மாதிரி ஒரு மங்கி வந்து எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பிச்சு போடுற மாதிரி எல்லாத்தையும் பிச்சுட்டாங்க வேகமாக. பொறுமையாக ஒரு 20-25 minutes நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். அண்ட் எங்கே போனோம் அப்படின்னா ஏரலுக்கு. ஏரலில் வந்து ஹோட்டல் பிருந்தாவனமில் போய் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அரௌண்ட் ஒரு 10 ஆகிடுச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறதுக்கு. ஸோ அங்கே நிறைய கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இல்லை. நான் வந்து பூரி சாப்பிட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இது வந்து ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல், எல்லாமே நல்லாயிருக்கும். ஏரலில் வந்து வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஹோட்டல் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். எப்படி நாங்கள் கண்டிப்பாக ஊருக்கு போனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோமோ அதே மாதிரி மாமா வீட்டுக்கு போகிறது. ஸோ ஏரலில் வந்து அம்மாவோட அம்மா வீடு இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஏரலுக்கு வந்து ஒரு 40-45 minutes கிட்ட ஆகும். மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அத்தை கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 15-20 minutes கூட இருந்திருக்க மாட்டோம், ஏன்னா அடுத்து கோவிலுக்கு போகணும். ஸோ அதனால் வந்து அங்கே போனால் அத்தை அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் தேங்காயெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நெல்லிக்காய் கூட குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்தாங்க. அண்ட் இப்படி தான் வந்து தேங்காய் உரிப்பாங்க அங்கெல்லாம், எவ்வளோ வேகமாக உரிக்கிறாங்கன்னு பார்க்க தான் முடியும். ஏன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி இது வரைக்கும் நான் ஒரு தேங்காய் கூட அந்த மாதிரி ரிமூவ் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் ஏரலேருந்து கிளம்பி ஆத்தூருக்கு போனோம். அங்கே ஒரு குலதெய்வ கோயில் இருக்குது. அங்கே வந்து 10:00 ஒரு பூஜைன்னு சொன்னாங்க. அது 10:00-12:00 ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஃபைனலாக என்ன சொன்னாங்க, 12:00 தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நபர் சொல்லிட்டாங்க. ஆனால் போனால் அங்கே பூஜை முடிஞ்சிருச்சு, முடியவும் தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கோவிலில் வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி பண்ணுறாங்க, அதுக்காக தான் அந்த பூஜை. அதோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஏன்னா பல மந்த்ஸ் ஆகிடுச்சு. எவ்ரி மார்ச் மந்த் வந்து பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வருவோம். ஹோப் உங்கள் எல்லோரையும் நான் அந்த கோவிலுக்கு விர்ச்சுவலாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து எல்லா டைமும் போவேன், சம் ஆஃப் த டைம் போக மாட்டேன் பங்குனி உத்திரமுக்கு. எக்ஸ்பெஷலி போகிறதுக்கு ரீசன் வந்து சாமி கும்பிடுறது மட்டும் இல்லை, அண்ட் அங்கே வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா மதியானம் வந்து நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் வந்து எனக்கு மட்டன் சுத்தமாக பிடிக்காது. சுகந்த் இங்கே பாடுறா. ஆனாலுமே வந்து ஊரில் செய்கிற அந்த மட்டன் குழம்போட ஃப்ளேவர் டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் வைக்கிறதுக்கும் அதுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்கே ஊரில் வந்து நம்ம அந்த மட்டன் பீஸ் கூட சாப்பிட வேண்டாம், வெறும் குழம்பு ஊற்றுனாலே அந்த ஃபுட்டை சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி இயர் பங்குனி உத்திரமுக்கு நான் கோவிலில் அந்த மட்டன் குழம்பு என்ஜாய் பண்ணுவேன். இப்போது ஃபியூ இயர்ஸ் போகிறதில்ல, அப்பப்போ காலேஜ் இருக்குது, நிறைய லீவ் போட முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்னாலே நிறைய கோவில் கூட அட்டன் பண்ண முடியல.
பங்குனி உத்திரமுக்கு போனால் கண்டிப்பாக பண்ணுற ஒரு விஷயத்தில் எதுவும், அம்மாவோட ரிலேட்டிவோட ஷாப் அங்கே இருக்குது, அங்கே பழரசம் குடிப்போம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் இல்லாமல் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வாட்டிக்கு வந்து நான் பழரசம் மட்டும் குடிக்காமல் இளநியும் குடிச்சிருந்தேன். ஏன்னா பாடி ஹீட் அதிகமாகிடுச்சு நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறனால காரில். ஸோ அதை ஏற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணணுன்றதுக்காக வாட்டர் அப்புறம் பாடியோட ஹீட் கூல் டவுன் பண்ணுற மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக நேட்டிவ்க்கு போனால் 1 or 2 days தான் நான்வெஜ் சாப்பிடுவோம், ஆனால் இந்த வாட்டி தொடர்ந்து கண்டினியூஸாக நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இன் பிட்வீனில் சித்தப்பா கிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பஞ்சாயத்து தலைவரே, எப்படி இருக்கீங்க? நல்லமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுமே சித்தப்பா ஸ்மார்ட்டாக ஒரு போஸ்ட்க்கு மாறிட்டாங்க. அதனால் ஆச்சு என்ன என்ன அப்படின்னு கேட்டதுமே வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னைக்கு லஞ்ச் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டோம். அண்ட் அவங்க வீட்டிலேருந்து மாடியில் பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு தான் சம்பவம். ஆக்சுவலாக டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருந்து அசஸ் பண்ணாமல், லைக் டிரைவிங் ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு காலுக்கு கீழே வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க, அந்த கண்ட்ரோல்லாம் இல்லாமல் நான் வண்டி ஓட்ட போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. எம்புட்டு தைரியம் சின்ராசுக்கு அந்த மாதிரி ஏதோ பண்ணி ஒரு வழியாக ஓட்டியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. அண்ட் எங்கள் கூட வந்த அண்ணா வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, ஃப்ரெண்டில் போ பின்னாடி வா அந்த மாதிரிலாம் அவங்க சொல்ல சொல்ல நான் அதை அப்டே பண்ணேன். அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லாவே வந்துருச்சு. ஓகே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் வேற ஒருத்தர் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படின்னு. நான் ஓட்டுறது பார்த்துட்டு மதனும் ஓட்டணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அவனும் கொஞ்சம் நேரம் ஓட்டினான். அவன் நல்லாவே ஓட்டுவான் என்னை விட, அவன் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டான் அண்ட் நல்லாவே ஓட்டுவான். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் போயிட்டு வந்தேன் காரில். ஸோ அதுக்கப்புறமா வந்து சாயபுரமில் ஒரு கிரவுண்ட் ஃபைண்ட் பண்ணி அங்கே போனோம். அங்கே வந்து நான் தேர்ட் கியர் வரைக்கும் சர்க்கிளில் ஓட்டினேன், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி மாதிரி ஓட்டினேன், அதுக்கப்புறம் யூடர்ன் பண்ணுறது அண்ட் ரிவர்ஸ் கியர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணேன். அங்கே வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்ஸ் ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு சுகந்த் ஏறினா, அதுக்கப்புறம் மொத்த ஓல் 7 பேருமே ஏறி உட்காந்துச்சு வண்டிக்குள்ளே. அப்புறம் ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. சொல்லு அவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து நான் இங்கிலீஷ் மறந்துடுவேன்றது வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் அட் லாஸ்ட். ஸோ வந்து போகும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா, தூத்துக்குடியில் இருக்கிற வேலவன் ஐப்பர் அங்கே தான் போகிறோம். அண்ட் நான் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், நான் நிறைய அவுட்ஃபிட்ஸ் பிக் பண்ணல, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் வந்து தேர்ட் டே இருக்கிறனால என்கிட்ட வேறு அவுட்ஃபிட் இல்லை, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ அவுட்ஃபிட் வாங்கி தந்தால் இருப்பேன், இல்லைனா ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நாங்கள் கேட்குறது வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஆச்சி எல்லோரையும் என் கூட அனுப்புனாங்க, வேணுன்ற அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. ஒன்ஸ் அங்கே போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டோம். ஊருக்கு வந்தாலே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா நான் போகணும்னு நினைக்கிற ஒரு பிளேஸில் இதுவும் ஒன்று. அண்ட் நான் சில டைம் வந்து திங்ஸ் இல்லை அப்படின்னா வருவேன் ஏதாவது வாங்குறதுக்காக. இந்த வாட்டி அவுட்ஃபிட்டே இல்லை, அதுக்காக தான் வரும்ன்றது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. ஃபர்ஸ்ட் உள்ளே போனதுமே ஐஃபோனுக்கு வந்து காரில் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு யூஎஸ்பி கேபிள் இல்லை. ஸோ அது வாங்குறதுக்காக போனேன். அண்ட் ரொம்ப காஸ்ட்லின்னு தான் சொல்லுவேன் இதை நான், 500 என்னவோ சொல்லி கொஞ்சம் பேசி 400 என்னவோ சம்திங் கொடுத்தாங்க. அண்ட் அது ஒர்த்தா இல்லையான்றது எனக்கு ஷோராக ஃபைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கிறதுக்காக அவன் க்ரே தான் வேணும்னு சொன்னால் அப்புறம் அவன் மேலேயே போட்டு பார்த்து அவனுக்கு டிஷர்ட் வாங்கிட்டு. இங்கே வந்து எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா இல்லை. ஸோ எல்லா ஃப்ளோருக்கும் போகிற மாதிரி இருந்தது. பாவம் பயபுல ஏறி ஏறி டயர்ட் ஆகிட்டான். எல்லாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வேலவன் ஐப்பர் வந்தது வந்து அவுட்ஃபிட்காக. அவுட்ஃபிட் வேணும்னா கூட பக்கத்தில் இருக்கிற ஊரில் கூட எடுத்துக்கலாம். பட் நாங்கள் வந்து வேலவன் ஐப்பர் வந்ததுக்கு ரெண்டே ரீசன் தான்,
கேஎஃப்சியில் சிக்கன் சாப்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இங்கே லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு கேம் விளையாடுற பிளேஸ் இருக்கும், அதில் விளையாடுறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம். என்ன தான் வந்து சென்னையில் ஃபன் சிட்டிலலாம் கேம் விளையாண்டுருந்தாலுமே இது வரைக்கும் நாங்கள் நேட்டிவில் இப்படி ஒரு விளையாடுற பிளேஸ் இருக்குது அதில் விளையாண்டதே கிடையாது. ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம அடிக்கடி வரலாம் அப்படின்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். 70% வந்து அவன் விளையாண்டான், ஒரு 30% தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டோம். ஆனால் அது நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ரெண்டு விஷயம் மட்டும் இருக்குது, இங்கே வந்து பே பண்ணுறது வந்து நம்ம கேஷால் மட்டும் தான் பே பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில திங்ஸ் வந்து ஒர்க் ஆகலை, அதில் காயின் போட்டால் லாக் ஆகிடும். சில டைம் வந்து அந்த காயின் வந்து எடுக்க முடியும், பட் சம்டைம்ஸ் எடுக்கவும் முடியாது. அவங்க வந்து பெருசாக ரெஸ்பாண்டும் பண்ணல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் வந்து ஃபேஸை கூட சரியாக வாஷ் பண்ணல, இயரிங்ஸ் கழட்டி வச்சுட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு நல்லா பயங்கரமாக விளையாண்டேன் அந்த டேபிள் டென்னிஸ். அண்டு அந்த பால் போடுறதுலாம் வந்து நிற்கவே இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் விளையாண்டோம், எங்களால் முடியல, எனர்ஜியே போயிடுச்சு, போதுண்டா அப்படின்ட்டு வந்துட்டோம் ரெண்டு பேரும். இப்போ தான் வந்து கடைக்கு எந்த வேலைக்காக போனோமோ அந்த வேலையை பார்க்குறோம். அவுட்ஃபிட்க்கு வந்து நாளைக்கு ட்ரெடிஷ்னல் வியர் மாதிரி வியர் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆலியா கட்டில் வந்து என்னோடய சைஸ்க்கு 4 தான் இருந்திருந்தது, அதில் எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் 3 ஆட்சியுமே சேர்ந்து க்ரீன் வந்து நல்லாயிருக்குன்னு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, நான் ட்ரையல் பார்க்கும்போது ஆட்சி வந்து அந்த ஆரஞ்சு கலரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து நான் இல்லை இதுவே ட்ரை பண்ணுறேன், எனக்கு இந்த க்ரீன் கலரும் பிடிக்கும் தான், நல்லாயிருக்கு இதுவே எடுத்துக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து வாங்கிட்டு அங்கே பில் பே பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டிச் பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. மெஷர்மெண்ட்லாம் எடுத்தாங்க பக்காவாக தைக்கிற மாதிரி, ஆனால் செம்ம ஃபிட்டு, ப்ரீத்தே பண்ண முடியாது அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டாங்க டக் பண்ணுறது. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் தேவையான இன்னர்வேர்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ 1-2 ஆக்சரிஸ் மாதிரி வாங்கினேன், என்ன வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கேஎஃப்சிக்கு போனேன். போகிற வழியில் தான் கேஎஃப்சி இருந்துச்சு. ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக வந்தோம், டைன் இன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன வேணுமோ அதை வந்து பார்சல் வாங்கிட்டு ரன்னிங்லேயே காரில் சாப்பிட்டுட்டு டபாவை தூக்கி போட்டோம் ரெண்டு பேரும். சென்னையில் எப்படி சரவணா ஸ்டோர்ஸ்லாம் டோக்கன் போடுவோமோ அதே மாதிரி இங்கே வந்து லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வச்சு அதுக்கும் டோக்கன் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே டைரி மில்க் வாங்குறதுக்கு. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய இருந்துச்சு, வேலை நைப்பரில் நியூட்ரோஜினா அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வண்டியில் வந்து போகிற வழியிலே சாப்பிட்டோம். ஆக்சுவலாக என்ன வாங்கியிருந்தோன்னா, ஆளுக்கு ஒரு ஃப்ரைடு சிக்கன் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் கேஎஃப்சியிலேருந்து சாப்பிட்றதுக்காக. பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப ஹெவியாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம், ஹெவியாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ரைடு சிக்கன் தான் பிளான் பண்ணி தான் வாங்க போயிருந்தேன். ஆனாலும் டின்னர் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டுட்டு வச்சதில் பாதி கூட சாப்பிடலை. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் யாருக்கோ வேணும்னு வீட்டில் சொன்னாங்க. ஸோ நான் சாப்பிட மாட்டேன், ஆனாலும் அவங்களுக்காக வாங்கிட்டு போனேன். அண்ட் கொடுத்துட்டதுக்கப்புறமா அத்தை வீட்டுக்கிட்ட தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அதை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போயாச்சு கொலைங்கரசலுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எடுத்த வீடியோ தான் அது. எங்கள் அம்மா வந்து யார்கிட்டையாவது கொடுத்து வாங்கியிருந்தா 50 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த தேவையில்லாமல் நான் போய் ஒரு 200 ரூபாய் நட்டமாக்குன ஒரு ஷாப்பிங் தான் இது. ஸோ இதெல்லாம் வாங்கி பில்லை 200 ரூபாய் ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஒட்டர் அடிக்கிற ஒர்க்லாம் பார்த்தேன், வாங்கின ஸ்நாக்ஸை சாப்பிடணும்ல, ஸோ அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் நல்லா ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். அம்மா அத்தை மாமா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அம்மா வந்து வெஜ் செஞ்சாங்க, அங்கே வந்து அத்தை நான்வெஜ் செஞ்சாங்க. ஆக்சுவல் பிளான் வந்து இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் போகிறது தான், அது கேன்சல் ஆனதுனால தான் வந்து நான்வெஜ் வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கி சமைச்சது. சைட் பை சைட் குக்கிங் போச்சு, அது கூடவே வந்து தென்னமரத்தில் இருக்கிற இளநிலாம் கட் பண்ணாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான் தண்ணிக்கு பதிலாக இளநி தான் குடிச்சிட்டு இருந்தேன். சடனாக எனக்கு மேகி சாப்பிடணும்னு தோணுச்சு, ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிடலை நான். அகெயின் ஷாப்புக்கு போயிருந்தேன், ஸோ வந்து கடையை வீடியோ எடுத்தேன். அங்கே இருக்கிற ஷாப்பில் கூட எல்லா திங்ஸுமே இருக்குது, அண்ட் ஜிபே ஃபோன்பேலாம் இருந்துச்சு.
அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. சம்டைம்ஸ் வந்து கேஷே வித்ட்ரா பண்ணுறதுக்கு நான் மறந்துடுவேன் ஊருக்கு போகிறேன்னா, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டு பிஸி பிரைம் மினிஸ்டர், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் இவங்கள பார்த்து பேசணும். ரொம்ப பிஸி, ஊருக்கு போனால் அதுவும் ரொம்ப ரொம்ப பிஸி. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.